எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே அவங்க எடுத்த கான்செப்ட காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அனு இருந்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ், நானும் மியூசிக் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், என்னால கத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மீரா இருந்துட்டு எதையும் திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்விம்மிங் பூல்ல இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனு இருந்துட்டு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்காக நீ இந்த இயர் நடக்கிற ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு சொல்லி கேக்கு. அதுக்கு மீரா இருந்துட்டு ஐயோ அனு, என்ன இப்படி சொல்ற, எனக்கு அது ஸ்விம்மிங்கே தெரியாது, அப்புறம் எப்படி நான் கலந்துட்டு காம்படிஷன்ல கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அனு இருந்துட்டு நீ தானே இப்ப சொன்ன, எதையும் திரும்ப திரும்ப பண்ணாதான் கத்துக்க முடியும்னு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு மீரா இருந்துட்டு ஆமா அனு, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறா. அதுக்கு அனு இருந்துட்டு நீ இந்த இயர் நடக்கிற ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்கிற ஜெயிக்கிறன்னு சொல்றா. ஜெபிஸ் இருந்துட்டு அங்கிருந்து வந்து ஹாய்ப்பா என்ன பண்றீங்க, டியூன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேக்குறா. அனு இருந்துட்டு நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன்பா, ஒண்ணும் கத்துக்க முடியலன்னு சொல்லி சொல்றா. ஜெபிஸ் இருந்துட்டு அனு நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா நாம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றா. நெக்ஸ்ட் டே ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ற இடம் வேற லெவல்ல இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அனு இருந்துட்டு சோபி ஆல் தி பெஸ்ட், நெக்ஸ்ட் டான்சிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சொல்றா. சோபி இருந்துட்டு அனு நாங்க சரியாவே பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி சொல்றா. அனு இருந்துட்டு நீங்க பெஸ்டா தான் பண்ணுவீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நெக்ஸ்ட் டான்சிங் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுறாங்க. சோபி சொன்ன மாதிரி எல்லாம் இல்லை, அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க, ஒற்றுமையாக ரொம்ப அழகாகவே தன்னோட திறமையை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. வினித் இருந்துட்டு ஜெபிஸ் நெக்ஸ்ட் நாம தான் சொல்லி சொல்கிறான். ஜெபிஸ் இருந்துட்டு ஆமாடான்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசுகிறான். அனு இருந்துட்டு எல்லாரும் தயாராக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜெபிஸ் இருந்துட்டு இந்த ஜீவன் திங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே தெரியலையேன்னு சொல்லிட்டு தேட போகிறாங்க. அப்புறம் சரி நமக்கு டைம் இல்லைப்பா, சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மரத்தடியில நின்னு ஏதோ எழுதிட்டு இருக்கான். எல்லாரும் அவனை பிடிச்சு பேசிட்டு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா வினீத்துக்கும் ஜீவந்துக்கும் ஏதோ தகராறு அங்க ஆகிறது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்காங்க. மியூசிக் டிபார்ட்மெண்ட்டை இங்க கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பெர்ஃபார்மும் பண்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ரிசல்ட்டுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா அலோன்ஸ் பண்றாங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி செகண்டா இருக்கிறது என்னன்னா லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி நம்ம பாக்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல தாங்க பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க, வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கெஸ்ஸிங்க மறக்காம நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.